உங்கள் கைரேகையில் இந்த சின்னம் இருந்தால் கடவுளின் ஆசீர்வாதம் உண்டு. சில பேருக்கு கைகளில் திரிசூல வடிவில் ரேகை இருக்கும். இப்படிப்பட்டவங்க சிவனின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றவங்க என்பதும் சிவனின் தீவிர பக்தராக இருப்பார்கள் என்பதும் மாற்ற முடியாதது. உங்களுக்கு வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கூட சுலபமாக தீரும். அந்த அளவுக்கு இந்த ரேகையானது உங்களை பாதுகாக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லைங்க. அதே மாதிரி நட்சத்திர வடிவமானது உங்களது கைரேகையில் இருந்தால் நீங்கள் சாஸ்திரத்தை சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். எந்த ஒரு செயல்பாட்டை உங்கள் கையில் ஆரம்பித்து வைத்தாலும் அது மேலோங்கி வளரும். இவர்கள் கையில் பணம் விளையாடும் என்று கூட சொல்லலாம். இவர்களது கைகள் நிறைய பணத்தை எப்போதும் எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். வங்கியில் கேஷியராக இருக்கும்போது இவர்களுக்கு உண்டு. இவை எல்லாவற்றையும் தாண்டி மற்றவர்களிடம் இல்லாத ஏதோ ஒரு தனித்துவம் நிச்சயம் இந்த நபரிடம் இருக்கும். சில பேரது கைகளில் வைரச் சின்னம் இருக்கும். இவர்கள் வாழ்க்கையில் எதையாவது ஒன்றை தேடிக்கொண்டே இருப்பார்கள். புதியதாக ஏதாவது கண்டுபிடித்து அற்புதங்களை நிகழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட தேடுதல் இவர்களது வாழ்க்கையில் இருந்தாலும் கூட பெரிய பிரச்சனைகள் எதிலும் இவர்கள் சிக்கிக்கொள்ளவே மாட்டார்கள். அந்த அதிர்ஷ்டம் இவர்களுக்கு உண்டு. கூட்டல் குறி பெருக்கல் குறியை கைரேகையில் கொண்டவர்கள் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பார்கள். மதப்பற்று அதிகமாக இருக்கும். ஆனால் நல்ல குணம் படைத்தவர்களாகத்தான் இருப்பார்கள். தன்னுடைய வெற்றியில் மற்றவர்களை சேர்த்து கொள்ளும் குணாதிசயம் இவர்களுக்கு இருக்கும். தான் மட்டும் முன்னேற வேண்டும் என்று நினைக்கவே மாட்டார்கள். மீன் சின்னமானது கைரேகையில் இருக்கும். அவர்கள் விஷ்ணுவின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றவர்கள் என்று சொல்லலாம். இவர்கள் எப்போதும் மற்றவர்களை ஊக்குவித்து கொண்டே இருப்பார்கள். மிகவும் தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இறுதியாக வர்க்க சின்னம் என்று சொல்லப்படும் இந்த சின்னம் ஒருவரது கைரேகையில் இருந்தால் வாழ்க்கையில் அதிகப்படியான கஷ்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி அதில் வெற்றியடையக்கூடிய திறமை இவர்களிடம் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.